வணக்கம் உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு தேவையான செயின்ட் கோபைன் கிளாஸ் ஷரன் கோல்ட் கிரீன் பிளை லேமினேட் மைக்கா செஞ்சுரி பிளை கிட் பிளை கிரீன் லேம்ப் லேமினேட் காட்ரேஜ் யூரோப்பா ஏல் அனைத்தும் ஒரே இடத்துல கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே மேலும் எப்கோ ஸ்லைடிங் வார்ட்ரோப் வெர்டிகல் வால் பெட் வார்ட்ரோப் கேபினெட் ஹேண்டில்ஸ் மாடுலர் கிச்சன் சிம்னிஸ் அண்ட் கிச்சன் கேபினெட்ஸ் அனைத்து விதமான சானிட்டரி வேக்ஸ் பிளைவுட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் கிடைக்கும் நம்பிக்கையான ஒரே இடம் உங்கள் ஸ்ரீ கணேஷ் கிளாஸ் அண்ட் பிளைவுட்ஸ் தாங்க சிலுவையில் விற்கப்படும் அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ள நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கண்டன ஆர்ப்பாட்டம் 22/7/2022 காலை சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி கோதுமை கம்பு கோதுமை மாவு ரவை பருப்பு வகைகள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் அரிசி கோதுமை கம்பு கோதுமை மாவு ரவை பருப்பு வகைகள் மீதான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்பட்ட நிலையில் சிலரையில் விற்கப்படும் அரிசி உள்ளிட்ட பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு தமிழக அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து 47வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்ட முடிவில் எடுக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான வரி விதிப்பிற்கும் இதர மக்களின் அன்றாட பயன்பாடு பொருட்களின் மீதான வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாநில வேளாண் விளைபொருட்களுக்கான செஸ் வரி விதிப்பினை மறுபரிசீலனை செய்து திரும்ப கோரியும் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் 22/7/2022 அன்று காலை நடைபெறவுள்ள தமிழகம் தழுவிய வணிகர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டபடி நடைபெறவுள்ளது. திட்டமிட்டு சில குழப்பமான செய்திகளை பதிவிட்டு ஆர்ப்பாட்ட உணர்வினை நீர்த்து போக செய்கின்ற செயலை ஒரு சிலர் பரப்ப முற்படுகிறார்கள். அவற்றிற்கு இடமளிக்காமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் திரு ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் புதிய அத்தியாயம் இளம் தொழில் முனைவோர் அமைப்பு. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளம் தொழில் முனைவோர் அமைப்பின் பிரம்மாண்ட தொடக்க விழா ஜூலை 23 சென்னை ITC கிராண்ட் சோலா ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் இளம் தொழில் முனைவோர்கள் சங்கமிக்கும் மாபெரும் தொடக்க விழாவிற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் பிரபல தொழிலதிபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புதிதாக தொழில் தொடங்கும் இன்றே இந்த அமைப்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். விசிட் www.yefederation.org.